பார்க்கவே ராட்சசி மாதிரி இருக்கு. அத்தனை பெரிய ஆட்டி வைக்க போறா. எப்படிதான் தமிழோட அம்மா அதை பொறுத்துக்க போறாங்களோன்னு தெரியல. டிஃபன் வாசனை வர செம்மையா வருது. சாப்பிட்டுட்டு கூட போயிருக்கலாம். மின்னல், தமிழோட முகத்தை பாத்தியா? எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பூரிப்பு. தம்பிக்கு நிச்சயம்னா சந்தோஷம் வராதா? ஆனா அவருக்கு இன்னும் பொண்ணாம இல்லையே. தனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாலும் தம்பி நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு ஒரு மனுஷன் எவ்வளவு பாடுபடுறாரு. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும்டி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கல்யாண புரோக்கர் வேலையா பார்க்க முடியும்? நான் அப்படி சொல்லல. ஆனா சரஸ்வதி, என்ன இங்க நின்னு இருக்கீங்க? வாங்க சாப்பிட்டு போலாம். ஐயோ இல்லங்க, அதெல்லாம் வேணா. அம்மா, நீங்க ஏன் புது டிரஸ் போடல? அர்ஜென்ட் அர்ஜென்ட் ஏற்பாடு பண்ணல. அதான் பொண்ணு மாப்பிளைக்கு மட்டும் எடுத்தோம், மத்தவங்களுக்கு எடுக்க முடியல. அம்மா கூப்பிடுறாங்க, நான் வரேங்க. வா போலாம். தமிழ் எவ்ளோ நல்லவரா இருக்காரு. அவருக்கு பார்த்து போன அவர் வேணான்னு சொன்னதுனால அவமானப்பட்டிருந்தாலும் தம்பியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எவ்ளோ பாடுபடுறாரு. அதுக்கு காரணமே நீ சொல்ல சொன்ன போய் தான். அத மறந்துறாத, கல்யாணமே நீ கொடுத்த ஐடியால தான் நடந்துட்டு இருக்கு. சும்மா இருடி, லவ் பண்றவங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏ, நீ அவங்க குடும்பத்தை பாத்தியா? எவ்ளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு ஜாலியா இருக்காங்கல்ல. பின்ன எல்லா குடும்பத்திலயும் உங்க குடும்பம் மாதிரி ஒரு சர்வாதிகாரி இருக்கணுமா? ஏய், எங்க அப்பா பத்தி பேசினா அடி பிச்சு போட்டுருவேன். என் படிப்பு விஷயத்துல தானடி அவரை மேல கோவப்படுறாரு. நான் பாஸ் பண்ணிடுவேன் நம்பிக்கை வந்தப்போ எவ்ளோ பாசத்தை காட்டினாரு, நீயும் தானே பாத்த? ஆமா ஆமா, அதையும் தான் பாத்தேன். அதே வாயி, நீ அநியாயமா பிட்டடிச்சேன்னு பொய் பழி வந்தப்போ உன்னை காரி துப்புனதையும் பாத்தேன். அவரை பத்தி என்கிட்ட சப்போர்ட்டுக்கு வராத, அப்புறம் நான் கண்டுபிடி கோவப்பட்டுருவேன். சரி வாடி. அவன் இந்த மாதிரி பண்ண போறேன் என்கிட்ட சொல்லவேலடா. சரியான அவரும் அவன் அப்படிதான். ஏ மின்னல், அங்க பாருடி கல்யாணம் மாப்ள. ஏய் மாப்ள, ஐயோ இவ்ளோ எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? டேய் ஏய் மாப்ள, என்ன பண்ணுது ஓட? டேய் நில்டா, என்னடா கல்யாணம் பேச்சு எடுத்தாலே ஓடுறே? டேய் மாப்ள, நில்டாங்கறல மின்னல், அவன பாரு மாடி. என்னாச்சுடா அவ, பப்ளிக்கா உன கல்யாணம் பண்ணிக்க கூப்பிடுறா? நீ என்னடா பேய பத்த மாதிரி ஓடி வர, அப்படி என்னதானா பிரச்சனை? ஒண்ணுலடா, ரொம்ப நாள் அவள நூல் விட்டுட்டு இருந்தேன். கேட்டு ஓட்டாடா, எனக்கு என்ன பயந்தாங்களா? நீ பப்ளிக்கா ஒரு பொண்ணு உரிமையோட வந்து கலாட்டா பண்றானா என்ன அர்த்தம்? அவ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கான்னு அர்த்தம். நான் மட்டும் இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோ, ஏன் அவ வீடு செவிர இரு குச்சிருப்பேன். என்னடா சொல்ற பின்ன? டேய் ஏதாச்சும் சும்மா ஏத்தி விட்டுறாதரா. நீ பயப்படுறதா இருந்தா ஒதுங்கிக்கோ, ஆள் வேற சூப்பரா இருக்கா, நான் வேணும்னா ட்ரை பண்றேன். டேய் அவ ஏன் ஆளு? அப்போ வீட்டுல ஆள் இல்லாத நேரமா பாத்து செவிர ஏறிடு. அப்படியா சொல்ற? இது எப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு பாருங்க. இது நல்லா இருக்கு. பால் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் கா. சார், இது கூட நல்லா இருக்கு. சூப்பர் னா. அழகா இருக்கு. போட்டோஸ் போடணுமா? ஆமா சார். போன்ல இருக்கு பாரு. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது ஓகே. ஏய், நீ இன்னும் கிளம்பலையா? அது வந்துமா? இதோ கிளம்பிட்டமா. நிச்சயதார்த்தத்துக்கு வரல, அதான் போட்டோ பார்த்துட்டு இருக்கமா. எங்க எல்லாம் அவசர கோலத்துல நடந்துருச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நிச்சயமே முடிஞ்சிருச்சு. யார கூப்பிட முடிஞ்சது? விட்டிருந்தா கல்யாணமே எனக்கு தெரியாம நடந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி என்னோட கௌரவத்தை காப்பாத்த முடிஞ்சது. அவ்வளவுதான் என்னோட அதிர்ஷ்டம். என்னமா இன்னும் அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? இந்த வீட்டுல ஒரு சின்ன பூந்தொட்டியை மாத்தி வைக்கிறதா இருந்தா கூட எனக்கு தெரியாம செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளவு நினப்பும் பெருமையும் அடியோட உடஞ்சிருச்சுன்னா வருத்தம் இல்லாம இருக்குமா? என்ன செய்ய,
காதல்ங்கிறது காய்ச்சல் மாதிரிமா, நம்ம கூப்பிட்டா வர வச்சுக்கிறோம், தானா வருதுமா. அப்படி இல்லைங்க, இந்த குடும்பமே நம்பிக்கைன்ற அடிப்படையில தான் ஓடுது. என் புருஷன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாரு, என் பிள்ளைங்க எதையும் மறைக்க மாட்டாங்க அப்படின்னு எவ்வளவு பெருமைப்பட்டு இருந்தேன். எல்லாம் பொய்யா போச்சுல்ல. புரியுதுமா, நம்ம பசங்க தப்பே பண்ண மாட்டாங்க, ஏதோ இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டான். காதலே வேண்டாம்னு நான் வெறுக்கல, ஆனா என் பசங்களுக்கு சட்ட துணிமணிங்க மட்டும் இல்ல, பொண்ணுங்களை நான் பார்த்து செலக்ட் பண்ணா தப்பு இருக்காதுன்னு நம்பினேன். நான் செலக்ட் பண்ணா அதுதான் சரியா இருக்கும்னு நம்பினேன். ஆனா இந்த விஷயத்துல இவன் மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் மறைச்சிருக்கீங்கல்ல. உங்க பேச்ச மீறணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சது இல்லம்மா. ஆனா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்ததுமா, தானா நடந்துச்சுமா, வேணாம்னு சொன்னாலும் என் மனசு கேட்கலமா. சாரிமா, பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்கம்மா. கோதை பாவமா, அவன் ஏதோ காதல்ல விழுந்துட்டான், அவனால மீண்டு வர முடியல, விட்டுருமா. நாங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டோம், ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எங்க மனசாட்சி ஒரு ஒரு செகண்ட் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நாங்க தினக்கும் செத்துக்கிட்டு இருந்தோமா, அதுவே எங்களுக்கு கிடைச்ச பெரிய தண்டனை. எங்களை மன்னிச்சிருங்கம்மா பிளீஸ். குறைஞ்சது அந்த குற்ற உணர்ச்சியாவது உங்களுக்கு இருந்ததே, மன்னிப்பு கேட்டுட்டீங்க, ஏத்துக்கிறேன். இதுவே முதலும் கடைசியுமான தப்பா இருக்கட்டும், சரிதானே? சரி, இந்த தப்பை இப்படியே மறந்துடுவோம். டெய்லி காலையில் இன்னைக்கு நாளை எப்படி நடத்தலான்னு பேசுவோம். நைட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு பேசுவோம். அந்த வெளிப்படையான பேச்சு இனியும் தொடரட்டும், சரியா? சரிம்மா. மா, இவங்களோட என்ன சேர்க்காதீங்க, இந்த பிளானுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச பிறகுதாம்மா எனக்கும் இந்த விஷயம் தெரியும். தமிழ், உங்ககிட்ட கேட்டு தான் செஞ்சேன், மறுபடியும் சொல்லிட்டு தான் செய்கிறேன், இப்போவும் கேட்குறேன். குணசேகர் அண்ணன் வீட்டில் உனக்கு மட்டும் பொண்ணு எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்ல, அதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல, உனக்கு அதில் முழு சம்மதம் தானே? எந்த மாற்றமும் இல்லைம்மா, முழுசாக சம்மதம் தான்மா. இல்லை, உன் மனசுக்குள்ளே அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லிடு, நாளைக்கு அந்த விஷயத்திலயும் நான் அவமானத்தை சந்திக்கிறதுக்கு தயாரா இல்ல. என்ன இப்படி பேசுறீங்க சத்தியமா? என் மனசுல அந்த மாதிரி எதுவுமே இல்லம்மா. கேட்டுக்கணும் இல்ல, அதுக்குதான். ஆட என்னம்மா, திரும்ப திரும்ப அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீ வருத்தப்பட்டா இந்த வீட்டுல நாங்களா சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லு. அவன் கார்த்தியா லவ் பண்ணானோ இல்ல நாம பொண்ணு பார்த்து வச்சோமோ, எப்படியோ பொண்ணு கிடைச்சி நல்லபடியா நிச்சயமா முடிஞ்சு போச்சு, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? முழுசா சந்தோஷப்பட முடியலங்க. அட என்னமா நீ, அதான் இவன மாதிரி பண்ண மாட்டானே இவன் சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? நீ ரிலாக்ஸ்டா இரு. இப்ப என்ன உனக்கு, குணசேகர வீட்டுக்கு போய் பெரியவனுக்கு பொண்ணு கேட்கணும், அவ்வளவுதானே? கேட்டுடலாம். என்னடா தமிழ, கேட்டுடலாம்ப்பா, எனக்கு எந்த ஆச்சப்படியா இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு நடந்ததுல எல்லாரும் டயர்டா இருப்பீங்க, சீக்கிரமா போய் எல்லாம் படுங்க. அபி, என்ன பண்ற, இன்னும் கிளம்பலையா? உனக்கு லேட் ஆயிடுச்சு பாரு. என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமாம்பா, இது வரைக்கும் இப்படி படிச்சுட்டு இருக்கும் போதே யாருக்கும் இப்படி ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆனதே இல்லையா. பிஹெச்டி படிக்கிறவங்களோட பேப்பர் தான் இது வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கான், அதுலயும் என்னோட பேப்பர் பியர் ரிவ்யூ முடிஞ்சு அப்ரூவ் ஆயிருக்குப்பா. இதுல என்ன ஸ்பெஷல்? இதுதான் ஸ்பெஷல், உலகத்திலே இவன் சொல்ற மாதிரி அறிவியல் மேகசின்ஸ் மொத்தத்திலே 10-12 தான் இருக்கு. இதுல உலகத்திலே சிறந்த ஆராய்ச்சி பண்றவங்க எழுதுறதான் இதுல வரும். அப்புறம் நோபல் பரிசு வாங்கினவங்க, ஒவ்வொரு நாட்டில இருக்கிற ரொம்ப பெரிய விஞ்ஞானிகள் எழுதுறதான் இதுல வரும். இவன் படிச்சுக்கிட்டு தானே இருக்கான், இன்னும் சயின்டிஸ்ட் ஆகலையே. அம்மா, அதுதான் இதோட ஸ்பெஷல், ஆராய்ச்சி பண்ணி படிச்சு பட்டம் வாங்கினவங்க எழுதுனதே அந்த மேகசின்ல போட மாட்டாங்க.
என் பையன் படிக்கும் போதே அவன் பேப்பரை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதை விட வேற என்ன சாதனை வேணும்? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில இதுதான் பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். சூப்பரா. நான் எழுதியிருக்கிறது நானோ டெக்னாலஜி பத்தி பா. இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு சின்ன வயசுல பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்கிறது எனக்கு மட்டும்தான். அநேகமா PhD சீட்டும் ஈஸியா கிடைச்சிடும். அதுவும் ஸ்டைபண்டோட கிடைச்சிடும் நினைக்கிறேன்பா. உன்னை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்கடா. இதை தாண்ட நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இதுதாண்ட எனக்கு வேணும். அதுக்குதான்ப்பா நாளைக்கு இன்ஸ்டியூட்லயே எனக்கு தனியா பாராட்டு விழா வைக்கிறாங்க. குடும்பத்தோட வரலான்னு சொல்லியிருக்காங்கப்பா. அது போதுண்டா எனக்கு. நீ மேடை ஏறும்போது முன்வரிசையில் உட்காந்து கைத்துட்டு பாரு. அது போதுண்டா எனக்கு. அதான்டா பெருமை, அதான் கௌரவம். ஒரு அப்பனுக்கு இதை விட வேற என்ன வேணும்? தான் பெத்த பிள்ளைய அறிவாளின்னு இந்த உலகம் கொண்டாடணும், படிச்சவங்க கொண்டாடணும். என்னோட்டான் கொல்யனும் சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்டா. நீ எனக்கு செய்யற ரொம்ப பெரிய கைமாறு. ரொம்ப சந்தோஷம்டா அருண். இந்த அங்கீகாரம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பெருமையை சேர்க்கும் தெரியுமா? ஏண்டா பெத்தோன்னு நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறவங்களாம் புள்ளையே கிடையாது. நீதான்டா என் புள்ள. அப்புறம் நாளைக்கு எத்தனை மணி போகணும்? எல்லாரும் ஒன்னாவே போயிடலாமா இல்ல நீ முன்னாடியே போயிடுவியா? இல்லப்பா நான் முன்னாடியே போயிடுறேன். நான் உங்களுக்கு கேப் புக் பண்றேன், எல்லாரும் சேர்ந்து. வாசுகி, உங்ககிட்ட இருக்கிறதுலே நல்லா பளிச்சுன்னு சூப்பரா இருக்கிற புடவை கட்டிட்டு வரேன். காவியா நீ வரணும். அவ ஸ்டேஜ் ஏறத பார்த்தாதான் உனக்கும் நல்லா படிக்கணும்னு உத்வேகம் வரும். டேய் நானுண்டா. நீ இல்லாமலா வேற மேடை ஏறி சர்டிபிகேட் வாங்குறத பார்த்து நீ அனுபவிக்க வேண்டாமா? சந்தோஷமா போறோம், பெருமையா அனுபவிக்கிறோம். டேய் நம்ம நாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த மேகசினோட பேர் தெரியுமா தெரியாதுன்னு கூட எனக்கு தெரியலையே. வாசுகி, முதல்ல நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இந்த செய்தியை தனித்தனியா சொல்லணும். தனித்தனியா எதுக்குங்க சொல்லணும்? நம்ம டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதுல போட்டு விட்டுறலாம். அப்படியே செய்யலாம். ஆனா நம்ம சொந்த பந்த எல்லாருக்கும் தனித்தனியா மெசேஜ் பண்றோம். பண்ணிடலாங்க. அதுக்கு இந்த நியூஸை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருங்கப்பா. அப்பதான் எல்லாருக்கும் போய் சேரும். எல்லாரும் உடனடியே பாப்பாங்க. சூப்பர் ஐடியா. நான் போய் இப்பவே ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். சரி. ஹே அருண், கங்கிராட்ஸ் டா. தேங்க்ஸ் அருண், கங்கிராச்சுலேஷன்ஸ் டா. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய கௌரவம். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நானும் வரேன். அவ வந்தா உன் குடியா முழுகிடும். வந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. நீயும் வா. நான் மேடை ஏறத பாக்குறப்போ படிச்சா என்ன பாராட்டு கிடைக்கும், அறிவுக்கு என்ன பாராட்டு கிடைக்கும்னு உனக்கு புரியும். அப்படியாச்சும் உனக்கு பாஸ் பண்ணணுங்கிற இன்ஸ்பிரேஷன் கிடைக்கட்டும். அதுக்காவது வந்து சேரு. ஏண்டா உன்னை பத்தி அவ பெருமையா தானே நினைக்கிறா? நல்லது பேசுறப்ப கூட குத்தி காட்டிதான் பேசணுமா உனக்கு? அருண், என்ன நீ வர வர அப்பா மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட? அதெல்லாம் இல்லம்மா. இவகிட்ட வேற எப்படி பேச முடியும்? இப்படி நான் குத்தி காட்டி பேசினா மட்டும் இவளுக்கு ரோஷம் பொத்திக்கிட்டு வந்துருவா போதே? இல்ல பயங்கரமா ஆவேசமா படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட போறாளா? அதான் வந்து சேரட்டும்னு சொல்லிட்டேன்ல. தேங்க்ஸ் டா. ஆனா ஒண்ணு, சும்மா பட்டி கட்ட பீசா கடையை பார்த்த மாதிரி அங்க வந்து நிக்க கூடாது. நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கணும், குறிப்பா வாய அடக்கணும். அங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுவாங்க, நீயும் பேசுறேன்னு ஓட்ட இங்கிலீஷ்ல பேசி எங்களை அசிங்கப்படுத்திடாத. பேசலடா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் வாய மூடுறத விட ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க வந்து யார்கிட்டயும் நீ +2 ஃபெயில்னு தயவு செஞ்சு சொல்றாத. பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல,
குறைஞ்சது ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கேன்னு சொல்லி என் மானத்தை காப்பாத்து. சரியா? இல்ல அருண், உனக்கு அங்க கெட்ட பேர் வராம நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீ என் தம்பிடா, நீ பரிசு வாங்குறப்போ நான் கைத்தட்ட வேணாமா? அதுக்குதான் சொன்னத காப்பாத்து, அது வரைக்கும் போதும். ஏண்டி இப்படி கேவலமா பேசுறான்? இவன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணுமா? பேசாம நீயும் போகாத, நானும் வரல. அங்க போய் அசிங்கப்படுறதுக்கு பேசாம நிம்மதியா வீட்ல இருக்கலாம். பாட்டி, உனக்கு நான் சொல்றதே புரியாதா? அவ என்ன மட்டும் தட்டு தட்டுதான், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எல்லாம் நல்லதுக்குதான் பாட்டி. அக்கா, உன் மனசு யாருக்குக்கா வரும்? கூட பிறந்தவன் இல்லையா? அவனோட சாதனைனா நமக்கு தாண்டி பெருமை. நாளைக்கு நம்ம போறோம், ஃபர்ஸ்ட் ரோல உட்காருறோம், அவன் பிரைஸ் வாங்குறப்போ கை தட்டி விசில் அடிச்சு பட்டையை கிளப்புறோம். ஓகேயா? அருண் என்ன பேசினாலும் அது நீ எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற பாத்தியா? இது தாண்டி உன்னோட குணம். இந்த குணம் தான் எனக்கு பெருமையா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ பாட்டி, அவன் வாய திறக்க கூடாதுன்னு சொன்னது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்துதான். வரவங்க அத்தனை பேரும் இங்கிலீஷ்லயே பேசுவாங்க, புரியலன்னா நம்ம கன்ஃபியூஷன் ஆக கூடாது. அது அப்படியே வீடியோவா எடுத்துட்டு வந்து வீட்டுல உட்காந்து காவியாவ ஒவ்வொரு பேச்சுக்கும் அர்த்தம் சொல்ல சொல்லிடலாம். எல்லாரும் கைத்தட்டுறப்போ நாமளும் கைத்தட்டிடுவோம், எல்லாரும் சிரிக்கிறப்போ நாமளும் சிரிச்சிருவோம். அவ்வளவுதான். என்ன புரியுதா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், இந்த பாட்டு எப்ப தூங்குச்சுனே தெரியலையே. ஐயோ, நாளைக்கு தம்பிக்கு பெரிய பெருமை கிடைக்க போகுது, எனக்கு தூக்கமே வரலையே. யார்கிட்டயாவது பேசணும் போல இருக்கு. யாருக்கிட்ட பேசலாம்? மின்னல். யார்கிட்ட பேசலாம்? தமிழ். எதுக்கு எந்த நேரத்தில் கால் பண்ணுறா? ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ஹலோ. ஹலோ, பிரபா வைன் ஷாப் ஓனருங்களா? ஹலோ, இது சரஸ்வதி நம்பர் தானே? நீங்கள் யார் பேசுறது? சுத்தம் இந்த டிவி சினிமாவில் பார்க்க மாட்டீங்களா? ஒரு வடிவேல் ஜோக் கூட தெரியல. ஹலோ சரஸ்வதி, நீங்க தானா? நான் யார என்னமோன்னு பயந்துட்டேங்க. நான் இந்த படங்கள்லாம் அதிகமாக பார்க்கறது இல்லைங்க, டிவியில் அப்பப்போ நியூஸ் மட்டும் தான் பார்ப்பேன். ஆமாம், எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பேசணும் போல தோணுச்சு. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். தூங்கிட்டீங்களா? இல்லைங்க, இன்னும் தூங்கலைங்க. இனிமேல் தான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆ, அதெல்லாம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன். படுத்தேன், தூக்கமே வரல. பயங்கர சந்தோஷமா இருக்கேனா? யாருக்கிட்டயாவது பேசணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். தப்பில்லையே? ஐயோ, தப்புலாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா, நீங்க ஒரே சந்தோஷம். உங்க அப்பா உங்களை மன்னிச்சிட்டாரா? அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகுங்க. வீட்டுல ஒரு நல்லது நடந்திருக்கு. என் தம்பி இருக்கான்ல, நான் கூட ஐஐடியில படிக்கிறான்னு சொன்னே. ஆமா, சயின்டிஸ்ட் சொல்லுவீங்களே. நியாபகம் வச்சிருக்கீங்களே அவன் காலேஜ்ல பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. பெரிய வெளிநாட்டு பத்திரிகையில அவன் எழுதினது போட்டிருக்காங்களா? அதுல பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எழுதினதுதான் போடுவாங்களாம். இப்போ இவன் பேப்பரை போட்டதுனால ஐஐடியிலேயே அவனை கொண்டாடுறாங்களாம். நாளைக்கு அவனுக்கு பாராட்டு விழா வச்சிருக்காங்க. அட, சூப்பருங்க. என் தங்கச்சி கூட ரொம்ப சூப்பரா படிப்பா. அவளும் எம்பிஏல கோல்டு மெடலிஸ்ட். சமங்க, அப்படி சொல்ல கூடாதுங்க. எதுக்கு அப்படி சொல்லணும்?
பண்ணி காமெடி கூட பார்த்தது இல்லையா? சாரிங்க, நான் சின்ன வயசுல இருந்து பெருசா படம்லாம் பார்த்தது இல்லைங்க, எனக்கு தெரியலங்க. சுத்தம் சரி, அதை விடுங்க. நாளைக்கு என் தம்பி ஃபங்க்ஷனுக்கு போய் எப்படி சமாளிக்க போறேன், என்ன பேசணும், என்ன ட்ரெஸ் போடணும், அது இதுன்னு ஏகப்பட்ட குழப்பங்க எனக்கு. ஏங்க, இதுல என்னங்க இருக்கு? உங்க தம்பிக்கு தானங்க ஃபங்க்ஷன். நீங்க வேற, அங்க வரவங்க எல்லாம் வெறும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்களாம். நான் அப்படியே புரிஞ்ச மாதிரி நடிக்கணும். அவங்க கை தட்டுறப்போ கை தட்டணும், அவங்க சிரிக்கிறப்போ சிரிக்கணும். அது கூட பரவாயில்லைங்க, ஆனா அங்க வந்து யாராவது என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டா எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சிரிச்சுனே சமாளிக்க வேண்டியதுதான், வேற வழி. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட போங்க, சிரிச்ச முகத்தோடய வாங்க. சிம்பிள். சிரிச்சுக்கிறேன் வா.